கம் கணபதயே நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஏகாதசி திதி. இந்த ஏகாதசி நன்னாளில் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு மகாலட்சுமி இவாளோட சேர்ந்து பூஜிக்கிறது பெரிய ஸ்ரேயஸை கொடுக்கும்னு சொல்கிறா. இன்னைக்கு விஷ்ணுவே துளசி தேவியை பூஜித்து புகழ்ந்து போற்றின அந்த எட்டு வார்த்தைகள், அந்த எட்டு வார்த்தைகளான அந்த ஸ்லோகம் அஸ்வமேத யாக பலனியே கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றா. இது வந்து தேவி பாகவதம் மூன்றாம் பாகத்துல துளசியோடைய பிறப்பு பூமியில வரத்துக்கும் அப்புறம் அவளை திருப்பி ஐஷன் போகும்போது பகவான் அம்பா துளசி தேவிய வைகுண்ட வாசத்துக்கு ஐஷன் போகும்போது சொன்ன அந்த துளசியின் புகழை புகழ்ந்த அந்த விஷ்ணுவே பூஜிச்ச ஸ்தோத்திரிச்ச அந்த எட்டு துளசியினுடைய பெருமையான வார்த்தைகளை இப்ப முதல்ல சொல்றேன். அஸ்வமேத யாக பலனியே இன்னைக்கு ஏகாதசி இன்னைக்கு சொல்லி நம்ம எல்லாரும் அடையலாம். பிருந்தாவனி விஸ்வபூஜ்யை விஸ்வஜனன்யை புஷ்பசாரை நந்தினி துளசி கிருஷ்ண ஜீவினி நமோ நமஹ நமோ நமஹ நமோ நமஹ அப்படின்னு அவளை வந்து தவிப்பிலையும் தாபத்திலையும் சொன்ன இந்த எட்டு வார்த்தைகள் அவ்வளவு பவர்ஃபுல் ஃபார் ஜீவ கோட்டிகள் டு கெட் இன் டு தி வைகுண்ட பதம். அதுவும் அந்த ஏகாதசி எண்ணிக்கு சொன்னால் அது அவ்வளோ பலன் இருக்குன்னு சொல்லுறான். பட் அவருக்கு ஏன் அப்படி தாபம் வந்தது அதை பார்க்கலாம். துளசி பூமிக்கு வந்து லக்ஷ்மியினுடைய அவதாரமாகவே இருக்கா. ஜீவகோட்டிகள் எல்லாரும் கலியுகத்துல ரொம்ப அவஸ்தப்படுவான்னு அவ எல்லாரும் க்ஷேமத்தை அடையணுன்றதுக்காக மகாவிஷ்ணுவே இந்த லீலையில பங்கேற்கிறார். துளசியினுடைய வந்த பிரபாவம்லாம் முடிஞ்சிடுத்து அவளை வைகுண்டத்துக்கு ஐஷின் போனான் மகாவிஷ்ணு வரார். அப்ப துளசி ஐஷின் போகும்போது அவ சொல்றா, உனக்கோசரம் ஆசாசியா லக்ஷ்மியும் கங்கையும் சரஸ்வதியும் காத்துட்டு இருக்காமா, உன்னுடைய பூமியில செய்ய வேண்டிய உன்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிடுத்து வா போலாம் அப்படின்றார். ஆனா அவ பயமா பயப்படுறா, அவ என்னை எப்படி ரிசீவ் பண்ணிப்பா, என்னை ஏத்துப்பாளான்லாம் கேட்கிறா. எல்லாம் நான் வாட்ட சொல்லியிருக்கேன் வாமா அப்படின்னு வைகுண்டத்துக்கு ஐஷின் போறார். அவ பின்னாலே வரான்னு நினைச்சுட்டு இருக்கார். வைகுண்டம் போன உடனே அவர் பாட்டுக்கு உள்ள போய் ஒரே குஷியில துளசி அஷின் வந்திருக்கேன், கங்கையில் சரஸ்வதி லக்ஷ்மி எல்லாம் அங்க இருக்கேள் அப்படின்னு போயிட்டே இருக்கார். ஆனா துளசி உள்ள நுழையவே இல்லை. அங்க பெரிய துளசி காடு இருக்கு, அங்க ஒளிஞ்சுடுறா. அப்புறம் திரும்பி எங்க துளசி காணமே அப்படின்னு அவ எல்லாரும் தேடுறா. அப்புறம் விஷ்ணு திரும்பி பாக்குறார். அவருக்கு தவிப்பா தவிப்பா, ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு பூமியில இருந்து அவள் ஐஷன் வரத்துக்குள்ள போறோம்னு எடுத்து இப்படி இங்க போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த துளசிய தாபத்திலையும் தவிப்பிலையும் அவர் வந்து அங்கேயும் இங்கேயுமா இந்த எட்டு பிருந்தாவனின்னு இந்த எட்டு நாமங்களும் சொல்லி அவரை அழைச்சோடனே இவ்வளோ தவிப்போட மகாவிஷ்ணுவே என்ன கூப்பிடுறாருன்னு அவளால அதுக்கு மேல ஒளிஞ்சுட்டு இருக்க முடியல. வெளியில வந்து வெளியில வரா. அதுக்கப்புறமா அவ கையை கூப்பிட்டு அவ எல்லாரும் உனக்கு ஹாரதி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கா, எங்கம்மா போயிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சு உள்ள ஆயிஷின் வரார். அந்த துளசியே மகாலட்சுமியின் அம்சம்தான். அந்த துளசி செடியிலேயே மும்மூர்த்திகளும் ஐக்கியமா இருக்கா. வேர்ல பிரம்மாவும் நடுவுல விஷ்ணுவும் நுனியில ருத்ர பகவானுமா சேர்ந்து அந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்து இருக்கிற அனைத்து சக்தியும் கூட மகாலட்சுமியினுடைய சக்தியும் அதுல சேர்ந்த ஒரு விருட்சமா அது துளசி தளம் அமையிறது. அந்த துளசின்றதே புஷ்பம்னு சொல்லுவா இந்த துளசி தேவி. அதுக்கப்புறம் உள்ளவரா அவளை ஹாரதி கரைச்சி அவ வைகுண்டத்துக்கு அந்த தன்னுடைய அவதார காரியம் முடிஞ்சு மகாவிஷ்ணு ஐஷன் அவளோட சேர்ந்தோடனே அவ துளசி அந்த எப்பவுமே அந்த விஷ்ணுவை விட்டு என்னைக்கும் பிரியாத இருக்கும்படியான பாதத்துல நம்ம துளசி போட்டாலே மகாவிஷ்ணுக்கு பரம சந்தோஷம், அவரே பூஜிச்ச விருட்சமா இருக்குன்னு ஏத்துக்கிறார். இது ஒண்ணு. அதே மாதிரி வைகுண்டபதியான மகாவிஷ்ணு வந்து கிருஷ்ணாவதாரம் எடுத்த போது யசோதை அவரை வளர்த்துட்டு யசோதைக்கு ஒரே தாபம், குழந்தைய ஓடி ஓடி வளர்த்தேன், அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணல, ஒரு கல்யாணத்தை பார்க்கலையே அப்படின்னு அவஸ்தப்பட்டு இருந்தாளாம் அந்த டைம். அதுக்காக ஸ்ரீனிவாசனா பத்மாவதி தாயார திருக்கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது ஸ்ரீனிவாசனுக்கு தாயாரா வகுள மாதான்னு அந்த யசோதையே
ஸ்ரீனிவாசருக்கு அம்மாவா இருக்கா. ஸ்ரீனிவாச கல்யாணத்தெல்லாம் ஜம்முன்னு பண்ணி வைக்கிறா பத்மாவதி தாயாரோட திருச்சானூர்ல. அப்புறமா அவர் திடீர்னு எல்லாரும் கல்லா சாங்கியே இருந்துட்டார். கலியுகத்துல கலியுக வரதுனா நின்னுண்டு அசைவ பண்ணறதுக்கு தவிச்சு போயிட்டா யசோதையா இரு அவதாரம் எடுத்த அந்த வகுள மாதா. அப்ப அவர் ஹசரீரியா பகவான் சொல்றாராம், அம்மா நான் உன்னை விட்டு ஒரு க்ஷணம் பிரிய முடியாது, நான் முதல் முதல்ல உன்னுடைய சேவை தான் இந்த கோவில்ல நடக்கும் அப்படின்னு தோமால சேவைன்னு சொல்லுவா. அந்த துளசி மாலைய பகவானுக்கு ஃபர்ஸ்ட் தோமால சேவை, அந்த துளசி தன்னை விட்டு என்னைக்கும் பிரியாத இருக்கட்டும்னு அன்னைக்கு வைகுண்டத்துல துளசி தேவிக்கு லட்சியம்சியமா வந்தவளை ஸ்ரீனிவாச கல்யாணத்துக்கு அப்புறமா துளசிய தந்த யசோதா தன்னை வளர்த்த அம்மாவுக்கு ஒரு கிராட்டிடியூட் மாதிரி தன்னுடைய என்னைக்கும் இருக்கிற பாத்தியத்தை இருக்கட்டும்னுட்டு அந்த துளசி மாலையா யசோதா வஹுள மாதா அவரோடையே அனன்யமா ஐக்கியமா எப்பவும் இருந்து நம்ம எல்லாருக்கும் அனுகிரகிக்கிறார். அதுல விஷ்ணுவே துளசிய பார்த்து சொன்ன அந்த எட்டு நாமங்களோட அர்த்தங்களை இப்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது அஸ்வமேத யாக பலனியே கொடுக்க வல்லது. அந்த எட்டு நாமமும் இப்ப பார்க்கலாம். பிருந்தா, பிருந்தானா துளசி, பிருந்தாவணி, பிருந்தாவணினா துளசி காடு, எங்கும் துளசியா நிறைஞ்சிருக்கு அது. அப்புறம் விஸ்வ பூஜ்யை, விஸ்வத்துல இந்த சிருஷ்டியில இருக்கிற எல்லாரும் தனக்கு செல்வம் இன்பம் அழகு ப்ராஸ்பரிட்டி எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுக்காக துளசி பூஜைய லக்ஷ்மியே துளசியா பாவிச்சு துளசி பூஜை பண்ற யோகியதையோட அந்த தேவி நமக்காக அமைஞ்சிருக்கா, அது விஸ்வ பூஜ்யை. அப்புறம் விஸ்வ ஜனன்யை, விஸ்வத்தை ஜனித்தவள் அப்படின்னு அம்பாளை சொல்றா. அது எப்படின்னா மகாவிஷ்ணுக்கு ஸ்ரீவத்சஸ்ல லக்ஷ்மி தேவி சதா சர்வகாலமும் பிரியாம இறைஞ்சின் இருக்கிறதுனால விஷ்ணு பகவானே பிரம்மாவை சிருஷ்டிச்சு பிரம்மா இந்த சிருஷ்டிய எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வருது. விஸ்வ ஜனன்யின் அம்பாளோட சக்தியே அந்த விஷ்ணுவுக்கும் சக்தி. அதுக்கப்புறம் புஷ்பசாரை, புஷ்பம்னா எல்லாருக்கும் தெரியும், எல்லா விதமான புஷ்பத்தோட சாரமா இந்த துளசி விரக்ஷம் இருக்கு. துளசியே புஷ்பத்துக்கு சமானம். இது தேவேந்திரனே நாராயணனை பூஜை பண்ணும் பொழுது தேவலோகத்துல இல்லாத புஷ்பங்களா துளசியை தேடி அனுதினமும் துளசி போட்டு பூஜிக்கிறதாக சொல்லறா. அதுக்கப்புறம் நந்தினி, நந்தினா ஆனந்தத்தை கொடுப்பவள். துளசி பூஜை பண்றவாளுக்கெல்லாம் பேரானந்தத்தையே கொடுக்கக்கூடிய அந்த விஷ்ணு பதத்துக்கே அவள் ஐஷன் போறதுக்கு என்ன ஹிண்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி ஹெல்ப் பண்றா. அப்புறம் துளசி, துளசி அப்படின்னா லக்ஷ்மியினுடைய அம்சம். அந்த துளசி விருட்சத்துல மும்மூர்த்திகளும் அடங்கி இருக்கா, அதனால அவளை பூஜிச்சாலே மும்மூர்த்திகளையும் பூஜிச்ச பலன் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜீவினி, கிருஷ்ணனுக்கு பிராணனாவே இருக்கா அந்த அம்பாள் துளசி தேவி. கிருஷ்ண பூஜைக்கு துளசி இல்லாத கிருஷ்ண பூஜையே கிடையாது. இது மட்டும் இல்ல, எல்லா விதமான அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்துக்குமே துளசி தளம் கேட்பான். முக்கியமா தவசம்னா அருட்சதையும் துளசியும் இல்லாத எந்த பிதற்காரியமும் நடக்காது. அந்த துளசிக்கு பவித்திரத்திலும் பவித்திரமான ஒரு விருட்சம். நம்ம எல்லாரும் புண்ணியத்தை அடையிறதுக்கும் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள் கடாட்சம் கிடைக்கிறதுக்கும் இந்த எட்டு நாமமும் மகாவிஷ்ணுவே துளசிய பார்த்து தவிச்சு தாபத்தோடு அந்த வைகுண்டத்துல கூப்பிட்டு அவளை அரவணைச்சு ஐஷிண்டு உள்ள போன இந்த எட்டு நாமங்களும் இந்த ஏகாதசி அன்னைக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு பகவானோட ஆங்கர் ஆயிண்டு மனசு பகவான் கிட்ட லைக்கணும். ஸ்ரீமன் நாராயணனோ விஷ்ணுவோ ராமரோ கிருஷ்ணரோ எந்த தெய்வமா இருந்தாலும் மனசு லயிச்சு இதை சொன்னாலே போறோம். தினம் சொன்னானா அதுக்கு இருக்க பலன் எல்லாம் நம்ம சித்த சுத்தி ஆகிறது. சித்தன்னா கான்சியஸ்னஸ், சித்தம் அப்படின்னாக்கா மென்டல் இம்ப்ரெஷன்ஸ் ஆன் த கான்சியஸ்னஸ். நமக்கு அதை கிளவுட்ஸ் மாதிரி மறைச்சிடுறது நம்ம கர்ம பலன் எல்லாம். அந்த கர்ம பலன் எல்லாம் கரைச்சி அந்த சிதானந்தத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு நம்ம எல்லாரும் எல்லா க்ஷேமத்தையும் அடையணும்னு வேண்டிக்கிறேன். இந்த ஏகாதசி திதி அன்னைக்கு ஸ்ரீமத் நாராயணன் விஷ்ணுவுடைய மகத்துவமும் ஸ்ரீம திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய மகத்துவமும் லக்ஷ்மி தேவியினுடைய அம்சமான துளசியும் நம்ம எல்லாருக்கும் எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.